Hi friends, welcome back to Samayal with Leela. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மினி கஜடா ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மிக்சிங் பவுலில் 1 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சுகர் வந்து 1/4 கிலோ சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். அடுத்தது ரவா சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ரவா வறுத்து சேர்த்துருக்கேன். அடுத்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் 50 ml சேர்த்துருக்கேன் பாயில் பண்ணி. அடுத்தது பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஹாட்டாக இருக்கிறதால இப்போ கரண்டியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவா வந்து சேர்க்கறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கஜடா. உங்களுக்கு கீ வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இடையிலிடையே இதுமாரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நிறையா விட்டிங்கன்னா சுகர் நம்ம சேர்த்துக்கிறதுனால ரொம்ப இலகிடும். அப்புறம் கஜரை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கஜரா பீசஸ் வந்து நம்ம போட்டுடலாம். அந்த கஜரா பீசஸ் போடுறதுக்கு இது மாதிரி பலகையில் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கஜரா வந்து இந்த ஒட்டாமல் வரும் பீஸ் போடுறதுக்கு. இப்போ நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு இதன் போல் தட்டிக்கோங்க. போல் தட்டி நம்ம கட் பண்ணி இது மாதிரி சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த பிளேட் ஃபுல்லாக. இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மினி கஜரா செய்கிறதுனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. நைஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் உங்களுக்கு கட் பண்ண முடியும். இது மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுமாரி பிளேட்லேயும் ஒட்டாது, உங்கள் கையிலையும் ஒட்டாது. அழகாக இது மாதிரி பீசஸ் குட்டி குட்டியாக செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வானல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு நல்லா எண்ணெயை இப்படி சுற்றி விடுங்க, எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகும் சேம் கலரில். இப்போ இது போல் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி சுற்றிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நல்லா வேகும். இது போல் பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான மினி கஜடா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்காக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கஜடா ரெடி ஆகிடுச்சு. பார்த்துங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமையல் வித்லி.